ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள், நான் வந்து பூண்டை வந்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கப்பாலில் கோபுரமாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ரெண்டு பெரிய சைஸ் லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், 10 கிராம் பெருங்காயம், வெந்தயம் 25 கிராம்ஸ், 50 கிராம்ஸ் மல்லி, தேவையான அளவு கல்லுப்பு. ஃபஸ்ட்டு பூண்டில் லெமனை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா பிசறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1/2 hour ஊற வச்சுக்கலாம். 1 by 1 போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் ஒரே மாதிரி கலரில் நல்லா வறுத்தாச்சு. ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இப்போ மல்லியும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். ஒரே மாதிரி கலர் மாறிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். வறுத்ததை இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது மாதிரி 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் திரும்பி ஊற வச்சிடலாம். மல்லி வெந்தயம் நல்லா ஆறினோன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டை எடுத்த அதே கப்பால் 1/2 cup வரமிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாய் மட்டும் நல்ல நிலையில் வறுத்துக்கணும், அப்போ தான் நெடி அடிக்காது. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாய் வறுத்துக்கோங்க, அப்போ தான் நெடி அடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ரொம்ப கருகாமல் வறுத்து எடுத்துருங்க. இன்னொருல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதையும் 1/2 hour அரைச்சிட்டு வந்துடலாம். வெந்தயமும் மல்லியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த வறுத்த வரமிளகாய் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. இப்போ கடுகை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஊறிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஊற வச்ச பூண்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
நல்லெண்ணெயில் வறுத்த வரமிளகாவை அரைச்சிட்டு வந்து சேர்த்தாச்சு. மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. வெந்தயமும் மல்லியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இல்லைன்னா போட்டுக்கோங்க. பூண்டு வதங்கினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடையே இந்த பவுடர்லாம் சேர்த்துக்கோங்க. ஏர்டைட் கிளாஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து 3 நாள் கழித்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இந்த 3 நாளையிலையும் ஒரு ஒரு நாளைக்கும் நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. 3வது நாள் வந்து 3வது நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.